செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. ஷோலிங்கர் நகராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் குடிசை வீடு தீப்பிடித்து எரிந்ததில் குடிசை வீடு முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரைச் சேர்ந்தவர் செல்வி ராமதாஸ். இவர் தென்னை ஓலை குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். இதில் இவரது வீட்டில் மின்கசிவு காரணமாக திடீரென வீட்டின் மேல்கூரையில் தீ பற்றியுள்ளது. இந்நிலையில் தீ மலமளவென்று வீடு முழுவதும் பரவி எரிய தொடங்கி தீயில் கருகி சாம்பலானது. இதில் வீட்டில் இருந்த டிவி, ஃப்ரிட்ஜ், அரிசி, மளிகை பொருட்கள், உடைகள் உள்ளிட்ட அனைத்தும் தீயில் கருகியது. அதிர்ஷ்டவசமாக எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்த ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம், நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி, நகராட்சி துணைத்தலைவர் பழனி, திமுக மாவட்ட அவைத்தலைவர் அசோகன், நகராட்சி ஆணையர் பரந்தாமன், வட்டாட்சியர் கணேசன், நகராட்சி வார்டு உறுப்பினர் அருணாதி ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறி அரிசி, மளிகை பொருட்கள் வழங்கினர். மேலும் நகராட்சி தலைவர் சார்பில் 5,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கினார். மேலும் வீட்டிற்கு மேற்கூரை அமைத்து தருவதாக உறுதி அளித்தனர். அப்போது நகராட்சி வார்டு உறுப்பினர் மோகன சண்முகம், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் வெங்கட்ராமன், செங்கல் நத்தம், ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன், நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் வடிவேல், கிராம நிர்வாக அலுவலர்கள் ஜெயவேலு, கணேஷ் மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.